வணக்கம் குழந்தைகளை கோடை வெப்பத்திலிருந்து பாதுகாப்பது எப்படி சம்மர் டிப்ஸ் ஃபார் கிட்ஸ் ஹெல்த் பொதுவாக குழந்தைங்க வந்து நல்லா விளையாடணும் அந்த வயதில் தான் வந்து நல்லா விளையாட முடியும் அந்த வயசில் விளையாடும் போது இந்த சம்மரில் பார்த்திங்கன்னா வெப்பத்தின் அளவு வந்து அதிகமாக இருக்கும் அந்த வெப்பத்தின் அளவு அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்களோட ஸ்கின் ப்ராப்ளம் வரும் அதே மாதிரி டயர்ட்னஸ் அதிகமாக இருக்கும் நிறைய நோய் தாக்குதல் வந்து குழந்தைங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும் அதில் வந்து நம்ம எப்படி வந்து குழந்தைங்களை பாதுகாக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது வந்து வேப்பிலை குளியல் வேப்பிலை குளியல் அப்படின்னா எதுக்கு போகிறோம் அப்படின்றத வெயிலோட வெப்பத்தை தாக்குப்பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து வெயில் காலத்தில் வர அம்மை அந்த மாதிரி நோய்கள் இருந்து பாதுகாக்கிறதுக்கு உடம்பு சர்மம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து வேப்பிலை குளியல் போகிறோம் அந்த வேப்பிலை குளியல் வந்து எப்படி குளிக்கலாம் அப்படின்னா வேப்பிலை அரைச்சி அதை உடம்பு புறா தேய்ச்சி குளிக்கலாம் இன்னொரு வகை வேப்பலையை அரைக்காம வேப்பல இலைய சுட தண்ணியில போட்டு குளிப்பலாம் வெயில் காலத்தில் சுடு தண்ணியில குளிக்கிறத கொஞ்சம் தவிர்க்கணும் அதனால முன்னாடி நாளே வந்து சுட தண்ணியில இந்த வேப்பிலை இலைய போட்டுட்டு நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த சாறு இறங்கிடும் அடுத்த நாள் காலையில நீங்கள் வந்து அந்த தண்ணியில வந்து குளியல் போடலாம் ஸோ குழந்தைங்களுக்கு இதை வச்சு நீங்கள் பயன்படுத்தி குளியல் போடுங்க இது ரொம்ப முக்கியம் இந்த வெயில் காலத்துல கண்டிப்பாக நீங்கள் அதை பயன்படுத்தணும் அடுத்தது மஞ்சள் மஞ்சளுக்கு வந்து தனி திறமை உண்டு மஞ்சள் பொடியில வந்து குளியல் பண்றது பொதுவாக பார்த்தீங்கன்னா பொம்பளை பசங்களுக்கு வந்து மஞ்சளை தேய்ச்சி குளிங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது ஏன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து இது இருக்கு அதில் நிறைய வந்து நோய் எதிர்ப்பு சக்தி சர்மம் பாதுகாக்கிறது அந்த மாதிரி நிறைய க இது இருக்கிறதுனால தான் வந்து மஞ்சள் குளியல் போடணும் அப்படின்னுவாங்க இல்லை இப்போ வந்து மஞ்சள் போட்டால் அப்படின்னு அந்த இடத்துல முடி வளராது ஆம்பளை பசங்களுக்கு போனால் கஸ்தூரி மஞ்சளை பயன்படுத்திக்கோங்க மஞ்சள் பொடி கடையில் வாங்காதீங்க மஞ்சளை ஊ நைட்டே ஊற வச்சு அடுத்த நாள் அதை அரைச்சி குளி தேய்ச்சி குளிக்க வைங்க அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது அடுத்தது ஆலிவ் ஆயில் ஆலிவ் எண்ணெய் குளியல் ஆலிவ் எண்ணெய் குளியல் ஆலிவ் ஆயில் வந்து ரொம்ப குளுமை இதை நம்ம உடம்புல சேர்த்து தேய்ச்சி குளிச்சோம் அப்படின்னா சருமம் வந்து நல்லா பழு இருக்கும் அதே சமயத்தில் இந்த வெயிலில் வந்து நம்ம ஹீட்டையும் ரிடியூஸ் பண்ணும் ஆலிவ் ஆயில் குளியல் போடலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா கலர் வரணுன்றதுக்காக இந்த சம்மர் டைம்ல ஆலிவ் ஆயிலை நல்லா தேய்ச்சி வெயிலில் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நிற்க வைப்பாங்க நிற்க வச்சுட்டு அது அதுக்கப்புறம் வந்துட்டா குளியல் போடுவாங்க அது வந்து ரொம்ப நல்லது அது ஹீட்டும் குறையும் அதே சமயத்துல சர்மமும் பாதுகாக்கும் உங்களுக்கு வந்து கலரும் கூடும் இதையும் நீங்க பயன்படுத்தலாம் அடுத்தது நல்லெண்ணெய் குளியல் சீசம் ஆயில் நல்லெண்ணெய் வந்து வெயில் காலத்தில் நம்மளோட உடம்புல இருக்க சூட்டை தணிக்கிறதுக்கு தேவையான ஒன்று நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் இதை வந்து தேய்ச்சி குளிக்கிறதுனால உங்களுக்கு கண் குளிர்ச்சியாக இருக்கும் உடம்பும் குளிர்ச்சி இருக்கும் ஸோ நல்லெண்ணெய் வந்து நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது சனி பயிற்சி நடந்துகிட்ருக்கு எனக்கு சனி பகவான் வந்து நான் கண்டிப்பாக நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா சனி பகவான் சனி நடக்கும் போது நம்மளோட பாடி ஹீட் அதிகமாக இருக்கும் அந்த டைமில் அது நம்மளுக்கு வந்து நோய்கள் அதிகமாக இருக்கும் பாடி ஹீட் ரைஸ் ஆச்சுனாவே நோய்கள் அதிகமா வரும் அந்த நோய்கள்ல இருந்து நம்மளை வந்து பாதுகாக்கிறதுக்காக தான் வந்து நல்லெண்ணெய் குளியல் போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால கண்டிப்பா குழந்தைங்களுக்கு நல்லெண்ணெய் குளியலும் போடணும் அடுத்தது மூலிகை குளியல் மூலிகை குளியல் அப்படின்னு சொன்னா துளசி வேப்பிலை கரிசலாங்கண்ணி திருநீர் பச்சிலை இந்த மாதிரி நிறைய மூலிகைகள்ல எடுத்து அந்த மூலிகையோட சாரை புழிஞ்சு தண்ணியில கலந்து அதில் குளியல் போடலாம் அதுவும் ரொம்ப நல்லது இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா குற்றாலம் அந்த மாதிரி அருவிகள்ல போயிட்டு குளிக்கிறது நிறைய பேர் விரும்புவாங்க அந்த அருவிகள்ல பார்த்தீங்கன்னா எல்லாம் மூலிகையில வ மூலிகையில வந்து தண்ணி பட்டு வந்ததுனால அந்த தண்ணீருக்கு வந்து தனி மகிமை உண்டு அது வந்து அதுவும் ஒரு வகையான மூலிகை குளியல் தான் அதனால இந்த சம்மர் டைம்ல வந்து இந்த மாதிரி நீங்க குற்றாலம் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போனீங்க அப்படின்னா அந்த குளியல் போறது உடம்புக்கு ரொம்ப நல்லது வெற்றிவேர் குளியல் வெற்றிவேர் குளியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இது வெற்றி வேர் குளியலும்னு சொல்லலாம் வெற்றி வேர் நார தேய்ச்சி குளிக்கிறதும் சொல்லலாம் வெற்றி வேர் குளியல் அப்படின்னா நாளே தண்ணில வந்து வெற்றி வேற போட்டு அடுத்த நாள் அதை குளிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வெற்றி வேற வந்து ஒரு நார் இது மாதிரி ரோட் ரோலாக பண்ணிக்கிட்டு அதை நம்ம தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது இது வந்து ஒண்டர் பிளான்ட் இதுக்கு வந்து மகிமை அதிகம் இதனால் வந்து நம்ம சர்மம் வந்து நல்லா பா இது பராமரிக்கப்படும் இந்த வெயிலோட வெப்பம் வந்து நம்ம உடம்புல வந்து தாக்காமல் இருக்கிறதுக்கு இதை நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த மாதிரி நிறையா பயனுள்ள குளியல்லாம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து வாரம் வாரம் ஒரு ஒரு குளியல் போட்டோம் அப்படின்னா இந்த சம்மரோடய வெப்பத்தில் வந்து நம்ம குழந்தைங்களை பத்திரமா பாதுகாக்க முடியும் கண்டிப்பாக இதை எல்லாத்தையும் நீங்கள் வந்து பயன்படுத்துங்க தேங்க்யூ